விவர்ஸ், வெல்கம் டு மங்கைஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய்பால் தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஒரு சின்ன வெங்காயத்தை அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நல்ல பழுத்த தக்காளியை, ஒரு மூணு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துட்டு, இதுக்கு நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காவை எடுத்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி திக்கான பாலை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவது மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டாவது பாலை இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஜாரில் நம்ம ரெண்டாவது பால்லேருந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து வச்ச ரெண்டாவது பாலில் ஊற்றிடுங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துறேன். இப்போ இதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக புளி, அதாவது சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்குங்க. உங்களுக்கு வேண்டானாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம், போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பில்லை ஒரு நாலு பூண்டை நல்லா இடித்து இதில் சேர்த்துருங்க. இப்போ கையால் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடுங்க. ரசம் கரைச்சதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேன். இது ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்குங்க. இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி நான் சேர்த்துருக்கேன். காரம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அது தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்ச ரசத்தை இதில் எடுத்து நம்ம ஊற்றிடலாம். ரசத்தை ஊற்றினதுக்கப்புறம் கரண்டி வச்சு ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுடுங்க. உப்பு காரம்லாம் இப்போயே பார்த்துக்குங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இந்தளவுக்கு ரசம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச முதல் பாலை இப்போ சேர்த்துருவோம். முதல் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் ரசத்தை கொதிக்க விடக்கூடாது. பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் பால் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசத்தில் ஃப்ரெஷ்ஷாக நறுக்கணும் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃப்ரை இல்லைன்னா ஒரு துவையலோட சூடாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் மங்கேஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.